Hello friends, welcome back to the channel Praneeth Mummy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம இப்ப வந்து பிரெக்னன்சி சீரிஸ் போட்டுட்டு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம பிரெக்னெண்டா இருக்கோம் அப்படினா எப்படி நம்மளை எப்படி கேர் பண்ணிக்கணும், பேபி வந்து என்ன சைஸ்ல இருக்கும், அதுக்கு அப்புறம் சிம்டம்ஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மந்த் அப்படின்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 28 டேஸ் மினிமம் ஆகிருக்கும், இல்லைனா ஒரு 30 டேஸ் 34-35 டேஸ் வந்து ஆல்ரெடி ஆகிருக்கும். உங்களுக்கு ப்ளீடிங் வந்து தள்ளி போயிருக்கும், நீங்கள் ஒரு கார்ட் செக் பண்ணி பார்த்தோ இல்லைனா ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு சின்ன ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், உங்கள் பேபி வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான, இல்லைனா ஒரு கார்டு செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போவே உங்களுக்கு ஒரு மாதம் ஆயிருக்கும், நீங்கள் கார்டு செக் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1 மந்த் பேபி ஆயிருக்கும். ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கனாலும் ஆல்ரெடி 5 மந்த்ஸ் ஆயிடுச்சு, 6 மந்த் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, 6 வீக் ஆயிடுச்சு, 5 வீக் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் தான் ஒரு 4 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கவே முடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மந்த் வந்து நமக்கு மேக்ஸிமம் தெரியாமலே போயிடும். ஃபஸ்ட்டு மந்த் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சில விஷயங்கள் வந்து பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அதிகமாக ஸ்டெப்ஸ்லாம் ஏறுறது, அதிகமாக ஹார்டான ஒர்க் பண்ணுறது, துணி துவைக்கிறது, நல்லா குனிஞ்சு நிமிந்து துணி துவைக்கிறது, ரொம்ப ஹார்டான வெயிட் தூக்கிறது, தண்ணி குடம் தூக்கிறது, ஸோ இந்த மாதிரியான வேலைகளை ஸ்டார்டிங்கில் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா பேபி அபார்ஷன் ஆகிறதுக்கும் ப்ளீடிங் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. 3 மந்த்ஸ் தாண்டிச்சுன்னா, 3 மந்த்து ஸ்கேன் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு ஸ்ட்ராங் கொடுத்துருவாங்க, இனி பேபி வந்து அபார்ட் ஆகாது, இனி பேபி வந்து ப்ளீடிங் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் நமக்கு கிடச்சிரும். ஸோ அது வரைக்கும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு லாங் டைம் பஸ் ட்ராவல் பண்ணுறது, ஒரு லாங் டைம் ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறது, ஈவன் வந்து 2-வீலர்லேயே ஒரு லாங் ட்ராவல் போகிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு. ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ப்ளீடிங், அபார்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் 3rd மந்த்துக்கு அப்புறம் இல்லாமல் போயிடும். ஸோ அது ஒன்று. பேபியோட சைஸ், நிறைய பேர் கேட்பாங்க இப்போ பேபி என்ன சைஸில் இருக்கும், நான் 1 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் இப்போ பேபி என்ன சைஸில் இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும், நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் ஒரு 3rd மந்த் அப்படிங்கிற வரைக்கும் பேபி அப்படின்ட்டு வந்து சொல்ல மாட்டாங்க, ஃபீட்டஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு 2 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கும், 2 சென்டிமீட்டர் கூட இருக்காது. ஒரு 5 வீக் ஆயிடுச்சு இல்லை ஒரு 6 வீக் ஆயிடுச்சு அப்படின்னா தான் 2.6 சென்டிமீட்டராவது வரும். அது வரைக்கும் இந்த 2.6 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். த 1-3 மந்த் வரைக்கும் பேபியோட ஷேப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு கடல் குதிரை மாதிரியே இருக்கும். நம்ம பேபியோட ஷேப் வந்து பார்க்குற கச்சாசெல்லாம் கடல் குதிரையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ கடல் குதிரையெல்லாம் பார்க்குறக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு கண் மட்டும் பிளாக் கலரில் ரவுண்டாக இருக்கும், ஆனால் மற்றபடி வந்து வேறு எதுவுமே இருக்காது, கையோ காலோ எதுவுமே இருக்காது, வால் மாதிரி இருக்கும். ஸோ கடல் குதிரைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு வால் இருக்குது, கண் மட்டும் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு 3 மந்த் வரைக்கும். ஸோ இதை வந்து ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 3 மந்த் 4-5 மந்த்துக்கு 5 மந்த் அப்படிங்கிறது ஒரு எண்டிங் ஸ்டேஜ், எல்லா ஆர்கன்ஸுமே நல்லா டெவலப் ஆகிருக்கும். 5 மந்த்துக்கு அப்புறம் பேபி வந்து எடை ஊடுறது மட்டும்தான். ஸோ 5-3-2 இந்த 5 மந்தில் தான் பேபியோட ஆர்கன்ஸ் எல்லாம் பில்டப் ஆகும். இந்த 1 மந்த் அண்ட் 2 மந்தில் பேபியோட சைஸ் என்ன, பேபி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்கவும் முடியாது. பேபியோட சைஸு 2.6 சென்டிமீட்டர் தான் இருக்கும், ரொம்ப சின்ன சென்டிமீட்டர். பேபியோட ஷேப் அண்ட் சைஸ் வந்து இருக்காது, ப்ராப்பராக வந்து ஷேப்போ சைஸோ வந்து நீங்கள் இந்த டைமில் எதுவுமே வந்து பார்க்க முடியாது. அதுக்கடுத்தது இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன், சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேபி சில பேர் வந்து கான்ஸ்டிபேஷன் ஃபீல் பண்ணலாம்,
ப்ரெக்னென்ட் ஆன உடனே ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலே கான்ஸ்டிபேஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போருந்து டெலிவரி ஆக வரைக்கும் கண்டினியூஸாக கான்ஸ்டிபேஷன் வந்து சில பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்தது வாமிட்டிங். சில பேர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வாமிட்டிங் சென்சேஷன் வந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு வாமிட் வர மாதிரி சென்சேஷன் இருக்கும், சில பேர்த்துக்கு வாமிட்டிங் வந்துடும். ஸோ அது மாதிரி வந்து ஒரு எண்டு வரைக்கும் அது வாமிட்டிங் வந்து கண்டினியூ ஆகும். தலை சுற்றுறது, மயக்கம் வர மாதிரி இருக்கிறது, திடீர்னு ஒரு மாதிரி வேர்த்துறது, ஸோ இந்த மாதிரியான இதுதான் வந்து சிம்டம்ஸ். இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் மந்தோட பேபி எப்படி இருக்கும், எப்படி நீங்கள் கேர் பண்ணிக்கணும் உங்களை, சிம்டம்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.